Dave's The Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிளை நகர செயலாளர் தமிழரசன், ஒன்றிய செயலாளர் அசோகன், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கசாமி, சிதம்பரம் நகர துணைச் செயலாளர் அரிசக்திவேல், மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இடி தாக்கியதில் உயிரிழந்த மூன்று பெண்களின் உறவினர்களுக்கு கல்லல் அதிமுக ஒன்றிய செயலாளர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கல்லல் பகுதியைச் சேர்ந்த வசந்தி, கவிதா, காளியம்மாள் ஆகிய மூவரும் கனமழையின் போது இடி தாக்கியதில் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கல்லல் அதிமுக ஒன்றிய செயலாளர் செந்தில்நாதன் இறந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மதுரையில் பல்வேறு வளர்ச்சிப் பணி திட்டங்களை திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா துவக்கி வைத்தார். விரகனூர், மகராஜன் நகர், டீச்சர்ஸ் காலனி மற்றும் புளியங்குளம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிழற்குடையுடன் கூடிய பஸ் ஸ்டாப் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையில் அவர் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமென மக்கள் எதிர்பார்ப்போடு உள்ளதாக தெரிவித்தார். அனைத்திந்திய அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்புகளில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. மக்களுடைய எண்ணமெல்லாம் இந்த ஆட்சி எப்போது கவிழும், எப்போது இந்த ஆட்சி மக்களை விட்டு அகலும் என்ற எண்ண உணர்வோடு தான் மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கின்றன. வருகிற 2026 அனைத்திந்திய அதிமுக மிகப்பெரிய வெற்றியினை பெற்று தமிழக மக்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்கள், முடக்கி போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர தெற்கு பகுதி கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் உலகினசேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தெற்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் முருகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கழக செயலாளர்களான ஜெவின் விசு, ஜெயகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இதில் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் சிவசெல்வராஜன், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அக்ஷயா கண்ணன், மாவட்ட அவைத்தலைவர் சேவியர் மனோகரன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் சுகுமாரன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபீக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட மத்திய பகுதி அதிமுக உறுப்பினர்களுக்கு கழகத்தின் புதிய உரிமைச் சீட்டுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் வழங்கினார். எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளர் மார்க்கெட் சக்திவேல், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கண்ணபிரான், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் தம்பி மைதீன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர் பேரூராட்சியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு கழகத்தின் புதிய உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேப்பத்தூர் பேரூராட்சி கழக செயலாளர் முருகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதிமோகன் பங்கேற்று உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். திருவிடைமருதூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளருமான ஏ வி கே அசோக்குமார் தலைமையேற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவரணி செயலாளர் ராஜேந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.